மொட்டை மாடியில் நடந்த பர்த்டே பார்ட்டி மற்றும் படுக்கை பகிர்வுகள் குறித்த தகவல்கள் கூடுதலாக வெளியாகி உள்ள நிலையில இதுல பாதிக்கப்பட்ட பெண் ஒருத்தரோட ஆடியோவும் வெளியாகி அதிர்ச்சியை கூட்டிட்டு வருது. நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரம் செல்லும் மெயின் ரோட்ல இருக்குது சுல்தான் கடை பகுதி. இங்கு வசித்து வந்த மாணவரோட பெயர் விக்ரம். வயது 18 கூட இன்னும் அவருக்கு முடியல. குளச்சல் பகுதியைச் சேர்ந்த மாணவி ரம்யா. இவங்க ரெண்டு பேருமே 6 வருடமாக காதலித்து வந்திருக்காங்க. ஆனா ரம்யாவோட நடவடிக்கையில மாற்றம் தெரிந்திருக்கு. நிறைய ஆண் நண்பர்களுடன் சுத்தி வந்த நிலையில விக்ரமுக்கு இது மிகுந்த மன உளைச்சல தந்து வந்திருக்கு. ரம்யாவை கண்டித்தும் அவர் திருந்தவே இல்லை. இந்த சமயத்துலதான் ரம்யா தன்னோட பிறந்த நாளுக்கு நண்பர்களுக்கு பார்ட்டி தருவதாக விக்ரமுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அங்கு போயிட்டு பார்த்தா ஆண் நண்பர்கள் பெண் தோழிகள் அப்படின்னு அனைவருமே அரைகுறை ஆடையில மது போதையில நடனமாடி கொண்டிருந்திருக்கிறாங்க. இதை பார்த்து ஆத்திரமடைந்த விக்ரம் ரம்யாவை அங்கேயே தாக்கியிருக்காரு. இதற்கு பிறகு ரம்யாவோட பெற்றோர் போலீஸ்ல சொல்லவும் பர்த்டே பார்ட்டி நடந்த சம்பந்தப்பட்ட பங்களாவின் மொட்டை மாடிக்கு சென்று பார்த்தபோதுதான் கிழித்து வீசப்பட்ட டிரெஸ்ஸுகள், சிகரெட் துண்டுகள், மது பாட்டில்கள், ஸ்நாக்ஸ், ஆணுறைகள் அப்படின்னு சிதறி கிடந்துள்ளத போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. வீட்டிற்குள்ளும் நிறைய மது பாட்டில்கள், ஆணுறைகள் இருந்திருக்குது. இதன் பிறகுதான் விசாரணை நடத்திய போதுதான் பாலியல் அட்டுழியங்கள் அங்கு அரங்கேறியிருந்தத போலீசார் கண்டறிஞ்சிருக்காங்க. பங்களா குளச்சலில் பர்னட்டி விலை பகுதியில உள்ளதாக தெரியுது. இது ரம்யாவோட பெரியப்பாவுக்கு சொந்தமான பண்ணை வீடு அப்படின்னு சொல்றாங்க. இரவு நேரங்களில் விக்ரமுக்கு தெரியாம இந்த பங்களா வீட்டிற்கு ஆண் நண்பர்களையும் தோழிகளையும் அழைத்து மது விருந்து தருவாங்களாம் இந்த ரம்யா. இதுல ரம்யா மீதான புகார்களை தோழிகளே கண்ணுரன்னு சொல்றாங்க. தண்ணி அடிக்க வேணும், கஞ்சா பிடிக்க வேணும், ஆண் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்க வேணும் அப்படின்றதுக்காகவே அந்த பங்களாவை பயன்படுத்திட்டு வராங்களாம். ஆனா அந்த பங்களாவுக்கு மது குடிக்கவும் சிகரெட் பிடிக்கவும் தோழிகளை கூப்பிடுவாங்களாம். இதற்கு ஆசைப்பட்டு வரும் தோழிகளுக்கு அங்கு அதிர்ச்சி காத்திருக்குமாம். காரணம் ஏற்கனவே அங்க ஆண் நண்பர்களை வர வைத்திருப்பாங்களாம் இந்த ரம்யா. இது யார் அப்படின்னு ஆண் நண்பர்களை பற்றி தோழிகள் கேட்கும் போது இவங்க தான் நமக்கு சரக்கு ஏற்பாடு செய்யறவங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துவாங்களாம். பிறகு எல்லாருமே சேர்ந்து தண்ணி அடித்து முடித்த பிறகு ரம்யா அந்த ஆண் நண்பர்களுடன் ஜாலியாக இருப்பாங்களாம். பிறகு தன்னுடைய தோழிகளுக்கும் அந்த ஆசை தூண்டுவாங்களாம். பிறகு அந்த ஆண் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கும்படியும் தோழிகளிடம் சொல்லுவாங்களாம். இப்படி அடிக்கடி அந்த பங்களாவில நடந்து வந்திருக்குது. இதுக்கு பெயர் தான் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம விக்ரம் தன் மகளை கொடூரமாக தாக்கிவிட்டார் அப்படின்னு போலீஸ்ல புகார் தந்திருக்காங்க ரம்யாவோட தாய். போலீசார் தான் ரம்யாவின் வண்டவாளங்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இதனிடையே விக்ரமின் அம்மா ரம்யாவால பாதிக்கப்பட்ட பெண்கள்ல ஆதாரங்களை தன்னிடம் இருப்பதாகவும் தன்னுடைய மகன் மீது தீவிர நடவடிக்கை எடுத்தா அந்த ஆதாரங்களை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு பாதிக்கப்பட்ட மாணவிகள் கதிகலங்கி இருக்கிறாங்களாம். அதுல ஒரு மாணவி விக்ரமின் அம்மாவுக்கு போனை போட்டு எழுந்திருக்காங்க. அந்த வாய்ஸ் மெசேஜ் ஆடியோ தற்போது வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்திட்டு வருது. அந்த வாய்ஸ் மெசேஜ்ல என்ன இருந்தது அப்படின்னா, அம்மா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்கம்மா. செவ்வாய்க்கிழமை நைட்டு 7 மணிக்கு போன் பண்ணிட்டே இருந்தாங்க. மது விருந்துக்கு தான் என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனா வரமாட்டேன் அப்படின்னு முதல்ல சொன்னேன். அதுக்கப்புறம் தான் கட்டாயப்படுத்தி கூப்பிடுவோம் போயிட்டேன். ஒரே ஒரு முறை தப்பு செஞ்சிட்டேன், இதுக்கு மேல அந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க எனக்கு தொடர்ந்து கால் பண்ணியும் அந்த போனை எடுக்கவே இல்லை. என்னோட வீட்டுல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அழுதுருக்காங்க. இதையடுத்து போலீஸ்ல இந்த ஆடியோவை தந்திருக்காங்க விக்ரமோட தாய். அப்போது போலீசாரிடம் தன் மகனுக்கு என்ன ஆனது அப்படின்னு குறித்தும் விக்ரமின் அம்மா போலீசாரிடம் பேசியிருக்காங்க. அந்த ஆடியோவும் தற்போது வெளியாகி இருக்குது. அதுல அந்த ரம்யா அப்படின்ற பெண்ணும் என் பிள்ளையும் 6 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மே 24 ரம்யாவுக்கு வேறு ஒரு பையனோடு பழக்கமாகி இருக்குது. அதனால என்னுடைய பையனை ஒதுக்கியிருக்கான் இந்த ரம்யா. அது என்னுடைய பையனுக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு. அதனால தற்கொலை முயற்சியிலும் ஈடுபட்டான். 9 நாட்களா செயற்கை சுவாசத்துல தான் ஆஸ்பத்திரியில இருந்தான். 13 நாள் அந்த ஆஸ்பத்திரியில அவனை வச்சிருந்தோம். அதுக்கப்புறமும் அந்த பெண் என்னுடைய பையனுக்கு மெசேஜ் அனுப்பி, என்னை நம்பாதடா, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழுடா, என்ன மாதிரி நீயும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண பழகிக்கோ அப்படின்னு மெசேஜ் பண்ணான். செல்போன் லாக்ல இருந்து நானும் என்னுடைய பொண்ணும் தான் அவனுக்கே தெரியாம அந்த மெசேஜை படிச்சிட்டோம். அதுக்கு என்னுடைய பையன் ரம்யாவுக்கு பதில் மெசேஜ் அனுப்புறான், நீ எத்தனை பேர்கிட்ட பழகினாலும் உன்னை என்னால மறக்கவே முடியாது, உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன், நீ எனக்கு கண்டிப்பா வேணும், உன் மேல உயிரா இருக்கேன், நீ தவறு பண்ணா கூட அந்த தவறு எனக்கு பெருசா தெரியாது, மன்னிச்சிடுறேன், நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு பையன் மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதுக்கு அந்த புள்ள இன்னொரு மெசேஜ் இவனுக்கு போடுது, தேவையில்லாம நீ என்னை நம்பி இருந்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்காத, என்ஜாய் பண்ணுடா, நான் எப்படி என்ஜாய் பண்றேன் அப்படின்னு அந்த மெசேஜை பண்ணியிருக்கா. இவங்க
இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்ட மெசேஜ்கள் எல்லாம் இன்னமும் என்கிட்ட இருக்குது. இந்த கும்பலுக்கு ஆகாஷ் அப்படின்ற பையன்தான் லீடர் மாதிரி. ஆல்வியா, ஸ்ருதி இவங்க எல்லாம் ஒன்னா அந்த பங்களாவில் சேருவாங்களாம். அப்படி சேரும்போது ஒரு நாள் ரம்யா கிட்ட கேட்டாங்களாம், உனக்கு என்ன விக்ரம் கூட சண்டையான்னு கேட்டிருக்காங்க. ஆமா சண்டை தான், அதெல்லாம் பேசி சால்வ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சமாளித்து அந்த பிரச்சனையை அப்பவே ஓரங்கட்டிட்டாங்க. ரம்யா வீட்டு தரப்புல புகார்களை என்னுடைய பையன் மேல தந்தா நானும் என்கிட்ட இருக்கின்ற ஆதாரங்களை வெளியிடுவேன், இதனால அவங்க பொண்ணுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு விக்ரமோட அம்மா பேசியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண் விக்ரமோட அம்மாவிடம் கெஞ்சும் ஆடியவும் விக்ரமின் அம்மா போலீசரிடம் பேசும் ஆடியவும் தற்போது இணையதளத்துல வெளியாகிட்டு வருது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த தனிப்படைக்கு மாவட்ட எஸ்பி வாய்மொழி உத்தரவு பிறப்பித்ததாக தகவல் வெளியாகியிருக்கு. பார்ட்டியில கலந்து கொள்ள மாணவிகள் கட்டாயப்படுத்தப்பட்டார்களா அப்படின்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.